விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. அப்பனே விநாயகா, மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் இங்க வந்த மூணாவது நாளே ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஆனா மூணு மாசமா ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்காம வாங்குற சம்பளத்தெல்லாம் லாட்ஜுக்கு கொடுத்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன். ஏதோ உன் தயவுல ஒரு நல்ல வீடு கிடைச்சிருக்கு. முதல்ல வீட்டுள்ள போறேன், சகல சம்பந்தமும் கூடி வரணும். நான் ஒருத்தன் முதல்ல வீட்டுள்ள போறமே, வலது கால எடுத்து வைக்க வேணா. வணக்கம். 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 யார் நீங்க? என்னையா யாரை கேக்குறியா? புதுசா வந்திருக்கியா? ஆமாங்க, இன்னைக்குதான் வந்தேன். புரியுது புரியுது. இப்படி அடிக்குறதான ஆளை மாத்திக்கிட்டு இருந்தாதான் பாக்குறவங்களுக்கு சந்தேகம் இல்லாம இருக்க. 25 ரூபாய் இருக்கு, புடி தள்ளு. யோ, போய் அவளிய. யார் யா நீ? நீ பாட்டு குடுக்கணும்னு உள்ள போற? கிட்ட வாய. உள்ள மகாலட்சுமி இல்ல? மகாலட்சுமியா? ஆமா, கட்டையா குட்டையா கண்ணுக்கு அழகா இருக்குவே. அதா பொண்ணா? என்னையா சொல்ற? என்ன ஆளியா நீ? புதுசா குடி வந்திருக்கிறேங்கிற, இங்க வர்றவங்க யாரு போறவங்க யாரு அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேணா? மீனாட்சி செங்கமலம் ருக்குமணின்னு எவ்வளவோ இருக்கு. இருந்தாலும் நம்ம மகாலட்சுமி மாதிரி அவ்வா, அது இருக்கா இல்லையா? இதோ பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நல்லா இரு, நல்லா இரு. மீனாட்சி, பாமா, ருக்மணி இப்படி நிறைய பேர் இங்க இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இங்க யாரும் இல்ல. நான் தான் புதுசா குடி வந்திருக்கேன். குடி வந்திருக்கியா? அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஓ, போயிட்டாங்க. ஏன்பா என் பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்க? மகாலட்சுமி, மகாலட்சுமி. யார் அவன்? காலங்காத்தாலும் எரும மாடு மேய்க்கிறவங்க இங்க வந்து உயிரை வாங்க. இந்த வீட்டுக்காரன் ஒரு அயோக்கியன். நல்ல ராசியான வீடான்னு கேட்டா மகாலட்சுமியே குடியிருந்த வீடுன்னு சொன்னான். இப்பதான் புரியுது எந்த மகாலட்சுமி குடியிருந்தான்னு. வலது காலை எடுத்து வச்சு வந்தப்பவே இப்படி இருக்கே, இன்னும் இடது காலை எடுத்து வச்சு வந்திருந்தா என்ன இருக்குமோ? இது என்ன புது வம்பு? என் புருஷனை வர சொல்லியா? அவனை உள்ள அமிச்சுட்டு நீ வெளியே காவல் காக்குறியா? நீ இந்த படியா ஒழுங்க அவனை வர சொல்லு. என்னமா இது? இங்க யாருமே இல்லையே, நான் மட்டும் தான் இருக்கேன். யோ, என்னையா நினைச்சுக்கிட்ட? நானும் ஒரு வாரமா பாத்துக்கிட்டே வரேன். ராத்திரி ராத்திரி என்ன தூங்க போட்டுட்டு அவன் பாட்டுக்கு எழுந்திருச்சு இங்க வந்துடுறா. ஏதோ டீ காபி குடிச்சிட்டு வரான்னு பார்த்தா இன்னைக்கு என்ன காலங்கத்தாலே கிளம்பி வந்துட்டா. ஏயா, பக்கத்து வீட்டுக்காரிய கேட்டதுக்கு அவன் தேரோ இங்கத்தான் வரான்னு சொல்றா. இந்த பாரியா, மரியாதையா ஒழுங்கா அவனை வர சொல்லு. நுழைஞ்சிருவான். உன்னை நம்புறேன். பாரு, இங்க இருந்தவளுங்க எந்த ஏரியாவுக்கு குடி போயிருக்காளுங்க அது எனக்கு முதல்ல தெரிஞ்ச ஆகணும். இத பாருமா, சத்தியமா அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. வேணும்னா வீட்டுக்காரரை விசாரிச்சு சொல்றேன். நீ என்ன விசாரிக்கிறது தள்ளே? நானே போய் விசாரிச்சவனை என்ன கதி பண்றேன் பாரு. அம்மா, இப்படி ஒரு பொம்பளையா? கொடுத்த வாடகைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிட்டு நாளைக்கு வேற வீட பாக்கணும். என்னடா ஆபீஸ் பாய் சொல்றானேன்னு எழப்பமா நினைச்சீங்க. இப்ப என்னடானா கப்பலே கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கைய வச்சுட்டு இருக்கீங்க. என்ன பண்றது, நான் குடியிருக்கிற வீட்டுல எனக்கு முன்னாடி ஒரு ப்ராஸ்டியூட் குடியிருந்திருக்கான்னு தெரியாம போயிருச்சு. அவன் அவன் நேரங்கிட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுறான், போதாததுக்கு பணத்தை வேற நீட்டுறான். பாக்கெட்ல வாங்கி போட்டுக்கிறேன். நேரம் என் நேரம் தான்டா. டேய், என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள எனக்கு ஒரு சின்ன வீட செட் அப் பண்ணு. சின்ன வீடா? ஆமா. போகலையே, புத்தி போகலையே. குடி இருக்கிற வீட்டு வாசனை இன்னும் விரல போல் இருக்கு. அதான் சின்ன வீடு செட்டப் பண்ண சொல்றீங்க? டேய், என்ன இரிட்டேட் பண்ணாம நாளைக்குள்ள ஒரு வீட பாரு. அதான் உங்க ஊருக்கார ஆர்ம இருக்கார, நாளை காலையில அவர்கிட்ட போங்க, வீடு கொடுத்துருவாரு.
பண்ணலாம். எதுவும் நல்லா இல்லையே. நல்லா இருக்கும். சுமதி, ஒத்த கையில் அந்த ரேடியோவை திருகிட்டு போ, நியூஸ் கேட்போம். பேப்பர் தான் படிக்கிறீங்களா? இப்ப எதுக்கு ரேடியோ நியூஸ்? பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸும் ரேடியோவில் சொல்ற நியூஸும் ஒன்னா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டான். பிரதமர் மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைப்பது வர்த்தக சூதாடிகளும் இடைத்தரகர்களும் என்றார். மக்களை கொள்ளையடிக்கும் வாங்குவோருக்கும் விற்போருக்கும் இடையே கொள்ளை லாபம் பெறும் இடைத்தரகர்களை அரசு அதிகாரிகள் விழிப்புடன் கண்காணிக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அரசு விநியோகத்தின் மூலம் தரகர் முறை ஒழிக்கப்படவும் அரசு வெளிய போர்டு இருந்ததுனால ஒருத்தரோ ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க. அதையும் கைட்டு வந்துட்டீங்களா? இனிமே அவ்வளவுதான். சும்மா சொதப்பாத. என்னடி இது? என்னைக்காச்சும் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வந்தாலே போதும், கோகுள்ளன்னு வீட்டையே ரெண்டாக்கிடுவேன். இன்னைக்கு காலம் காத்தால நீயே கலந்து கொண்டு வச்சுட்ட. ஆமா, ராவுத்தரே புள்ள திங்கிறாராம். குதிரை கோதுமை ரொட்டி கேட்ட கதையால இருக்கு. இந்த பாருங்க, காப்பி எடுத்து ஊத்திக்கிட்டு கிளாஸ கொடுங்க. இது காப்பியாமா? இல்ல, அந்த காலத்துல காப்பினா பாலெல்லாம் ஊத்திதான் எங்க அம்மா கொடுப்பாங்க. போதும் போதும், உங்க கிண்டலும் கேலியும். காலம் காத்தால டிகிரி காப்பி போட்டு கொடுக்க. நான் என்ன புறக்கடையில காரம் பசுவியா கட்டி வச்சிருக்கேன்? காலையில அஞ்சு மணிக்கு பால் வாங்க போன அந்த பொண்ணை இன்னும் காணா. என்னோட கொடுங்காலத்துக்கு எனக்கு வந்து வாச்சதெல்லாம் நொண்டியும் சண்டியும். ஏண்டி நான் என்ன நொண்டி அடிச்சுட்டு ஆடி இருக்கிற? உன் கழுத்துல தாலி கட்டின புருஷண்டி. அட, உங்களை யாருங்க சொன்ன? காப்பி எடுத்து குடிங்க. வருஷமா இப்படி வெட்டி வெட்டி தாண்டி கழுத்து தலை ஒரே மாதிரி இருக்கு. என்னதான் திட்டினாலும் சூடு சொரணையே கிடையாதா? டிப்போல போய் பால் வாங்கிட்டு காலையில 6 மணிக்கு அனுப்பிச்சேன், மணி 8 ஆச்சு, இன்னும் வரலையடி. நல்லா கேளுங்க, நீ அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கிய. நீ என்னதான் கத்தனாலும் அவன் வரப்போறதே இல்ல. காலையில இருந்து என் புருஷன் காபி காபின்னு குச்சிட்டு இருக்காரு. பாலுக்கு போன செல்வி இதோ வந்துருவா இதோ வந்துருவா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் இன்னைக்கு பூரா வர்ற மாதிரி தெரியல. ஒரு வயசு பொண்ணு இப்படி போனா போன இடம், வந்தா வந்த இடம்னா எப்படி? இதெல்லாம் நீ கண்டிக்க கூடாத ஆண்டாளு. ஆமா, அவளை கண்டிக்கிற போதெல்லாம் பாவம் அப்ப இல்லாத பொண்ணு ஏண்டி திட்டேன்னு சொல்லுவீங்க. இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எங்கிட்ட சந்திக்கு வாங்க. வரட்டும் சொன்னிய, கைய காலம் முறிச்சு அடுப்புல போடுறேன். சரியான நேரத்துக்கு போகல. என் பொண்டாட்டி சட்டியை கழுவி கழுவி வச்சிருவா, அப்ப நான் சோத்துக்கு சத்திரத்துல தான் நிக்கணும். நீங்க சத்திரத்துல நிக்கிறதுக்காக எனக்கு 2000 ரூபாய் போகுது இல்ல? எத்த நாள் அந்த பசங்களோட விளையாடுறதுனால துட்டு கிடைச்சது. சரி சரி, இந்த சரி பால கொடுங்க. நாம செல்வி, இந்த நடை நடத்தினா வீட்டுக்கு போறதுக்கு கூட பால் தயிர் ஆயிடும். தாத்தா, பால் தயிரானாலும் பரவாயில்ல, நீங்க அந்த காடை கொடுங்க. காடை மறந்துட்டு போனா அந்த அம்மா லபோ லபோன்னு கத்தும். காலையில போனவ இப்பதான் வரியா? இரு, நீ அம்மா கிட்ட உதவ வாங்க போற. தம் தனம் தனசரி, இந்த கழுதியோட இதே பழப்பா போச்சு. பசுமாட்ட வாங்கி பழக்கடையில் கட்டி வச்சிருந்தா இந்நேரம் கண்ணு போட்டு பால கறந்துருக்கோம். பால் வாங்க டெப்போக்கு போன கழுதிய இன்னும் காணும். வரட்டும் இன்னைக்கு அவ வரட்டியா தட்டி சவத்துல ஒட்ட வச்சிர. அக்கா, யாரடியதே வரட்டி? நல்லா வாயடிக்க கத்து வச்சிருக்கே தவிர தூளி கூட விவரம் கிடையாது. இப்படி பொறுப்பு இல்லாம அலையறியே. நாளைக்கு நீ எல்லாம் எங்க கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்து. முதல்ல கல்யாணம் நீங்க புள்ள பெத்து காட்டுங்க, அப்புறமா நான் காட்டுறேன். ஆளாளுக்கு மாத்தி மாத்தி காட்டிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் காப்பியை கொண்டாங்கடி.
கல்லடிச்சிட்டு நிக்காத, பால கொண்டா. ஏங்க, அந்தந்த வீடுங்கள்ல காலையில அபிராமி அந்தாதியும் கந்தசஷ்டியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இந்த கன்றாவிதான் கிடைச்சதா? பகல்ல படிப்போடு எடுத்துக்கங்க, பிராக்டிக்கல் வேண்டாம். பகல் லைட் ஆஃப் பண்ணிட்டா இதே நைட் தாண்டி வாடி. சொன்ன கேளுங்க, செல்வி இருக்கா, பார்த்து தொலைச்சிட போறா. அக்கா, செல்வி போயிட்டே இருக்கா. செல்வி, என்ன கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா தேவல, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். என் பேனை எடுத்து எழுதியா? ஆமா, கொல்லாத பேனா. வாங்கி வச்சனால வாங்கி வைக்க கூடாது. எழுதலாமனு தாள் எடுத்து வச்சேன், தலைய சாச்சிருச்சு. நான் என்னமோ கல்ல எடுத்து கொட்டின மாதிரி இல்ல கத்துற. காலம் கதால என் கழுத்த இருக்கிறதுக்கு வர ஆறுமுகம். என்னடா இது, வரவேற்பே வித்தியாசமா இருக்கு. யாரையுமே காணோம். வணக்கங்க, என் பேரு முரளி. பரசவாகத்துல இருந்து வரீங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? பக்கத்து விட்டா வாடகை கேட்கணும், அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டர் பைக் ஏறி வரீங்க. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு காஃபி பிடிக்காது, பால் தான் பிடிக்கணும் எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அதனாலதான் கொண்டு வந்தேன். கரெக்டா? மோட்டர் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்டுங்க. பால் அரிப்போது எடுத்து குடிங்க. இருக்கட்டுங்க. அட, எடுத்து குடிங்க தம்பி, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இத வர சொல்றேன். குளிக்கட்டுங்க அவரு. குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி. தம்பி உட்காருங்க. உட்கார்ந்துதான் சார் இருக்கேன். அப்படியே பக்கத்துல தினத்தந்தி பேப்பர் இருக்கு, எடுத்து படிக்கிறது. படிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். பக்கத்திலேயே பால் இருக்கு, அதையும் எடுத்து சாப்பிடுறது. சாப்பிட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன். அப்படியே கன்னத்துல ரெண்டு போடுறது. அடியே, தம்பி வந்திருக்கிறது பாத்தியா? அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார். ராத்திரி பூரா நாங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையே. உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம். அப்போ வீடு? வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கே டைட்டில். பக்கத்து வீடு கிடைக்குமா சார்? கிடைக்கும். மாவா? நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு? என் அண்ணன் மக வீடுங்க, அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க. நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க, கேட்டது கிடைக்கும். என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம்? என்ன சிரமம்? இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாளுக்கு மனுஷாள் பழக என்னங்க பண்றது? சரி சரி வாங்க. என்னமா? ஒண்ணும் இல்ல. அதான் தருவல்ல அலைகிறிய. மாமா, கீழ்போர்ஷன் காலியானாலும் ஆச்சு, வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாறல, வரவனுக்கு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க. வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள. ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாரிவ பசங்களை கூட்டி வைக்கிறோம்னு வைங்க, வயிற்று புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கதை மாதிரி தான் சார். சுரண்டாத. என்ன? ஒண்ணுமில்ல. வீடு வேணுமா வேண்டாமா? அதுவும் இல்லாம இந்த வயசு பையங்களை குடி வச்ச மூணாவது நாளே அக்கம் பக்கம் திருந்திருன்னு பாப்பாருங்க. பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டுச்சுன்னு வைங்க, ஏமா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேப்பானுங்க. அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க. பட்ட கைய படக்குன்னு உடைக்காம விட்டுட்டோம், பல்ல காட்டிட்டு பேரையும் கேப்பானுங்க. அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க, அப்புறம் டிராமா சினிமா பீச்சுன்னு சுத்தி. சார் சுரண்டாதே. அவளை 10வது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவ அப்பா ஆயிடுவான் சார். இல்ல சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஐயோ ஐயோ. மாப்பிள, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. தம்பி பேரு முரளி, பக்கத்து ஊரு, பொறுப்பான புள்ள. இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி? ட்ரேடிங் கம்பெனி. ட்ரேடிங் கம்பெனில மேனேஜ் உத்தியோகம் பாக்குறாரு. தம்பிக்கு 15 ரூபாய் சம்பளம். 100 100 100 ரூபாய் சம்பளம். இல்ல சார், சம்பளமே இல்லையாப்பா. 1500. 1500 ரூபாய் நீயா கும்பிடுற? அதனால வாடகை ஒழுங்கா வந்துடும். தம்பிக்கு கீழ் போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன். நீ என்னன்ற? என்னமோ மாமா, பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப, எனக்கு ஒண்ணு இல்ல சார். நீங்க கவலையே பட வேண்டாம், உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன்.
உன் விடுமுறை நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி. உள்ளார வாங்க. எங்க மாமா சொன்னாருங்கிறதுக்காக தான் இந்த வீடை உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப எல்லாம் போனோட வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடெல்லாம் பிடிச்சிருக்க, அழகா இருக்கு சார். நீங்களும் அது மாதிரி நடந்துகிட்டா பரவாயில்ல சார். தம்பி ஒரு முக்கியமான கண்டிஷன் வந்து. கவலைப்படாதீங்க சார், மாதம் மாதம் ஒன்னாம் தேதி வாடகை போனோம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். 10 மணிக்கு மேல லைட் எரிய விட மாட்டேன். குழா தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டேன். சோத்துல எல்லாம் ஆணி அடிக்க மாட்டேன். அப்புறம் தம்பி அதெல்லாம் விட முக்கியமான ஒரு கண்டிஷன், தாகமா இருக்குன்னு தண்ணி கேக்குற விஷயத்த என் பொண்டாட்டிட்ட மட்டும் வச்சுக்காத. என்னங்க என்னங்க, நான் வந்தாலே செருப்பு தொடப்போம் ஏதாவது ஒன்னு கையில வச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல அதை கீழே போடுங்க. இல்ல அது வந்து வந்தாவது போயாவது முதல்ல அதை கீழே போடுங்க, யாராவது பார்த்தா என் மன மரியாதை போயிடும். என்னங்க என்னங்க, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன வேணும்னு கேட்டீங்க? ஒண்ணுமில்லைங்க, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க, அது வந்து வந்தாவது போயாவது முதலும் கடைசியுமா சொல்றேன், இனிமே தாகம் கீகம் ஏற்பட்டது நீங்க வந்த கை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கும், கால் இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்கும், எல்லாமே இடமாறி போயிடும். போடா போடா, இன்னும் முறைக்கிற அனுபவம் பேசுதுப்பா. என்னங்க தம்பி எங்க வந்துட்டு போகுது? தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டான். ஐயோ தம்பிய கூப்பிடுங்க, நான் குடுக்கறேன். என்னது நீ குடுக்கறியா? ஆமாங்க, கல்யாணம் ஆகாத புள்ள, துணைக்கு யாருமே இல்ல, எது வேணாலும் பூச்சப்படாம என்ன வந்து கேளு. நான் தான் சொன்னேன், பெருசா ஒண்ணு இல்லைங்க. காலையில முத முதல்ல குடி வரும்போ காய்ச்சத்துக்கு பால் இல்லன்னு வந்து நின்னா போல, நீங்கதான் டிஃபன் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடுவீங்களேன்னு கொஞ்சம் வச்சிருந்தேன், சரி போனா போதுன்னு எடுத்து குடுத்துட்டேங்க. யாரோ முதல்ல குடியிருந்தவங்க அடிச்சிருக்காங்க, அசிங்கமா இருக்கேன்னு புடிங்கிட்டு இருந்தேன். அடிச்சிருக்காங்க, சத்தம் வரும். வந்துடுச்சு, எங்க வீட்ல எல்லாம் வராது. சரி சரி, வீட்டுல எப்ப கூட்டிட்டு வர போறீங்க? எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவை வேற ப்ரமோட் பண்ணிட்டீங்க. அப்படின்னா இனிமே உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து பழகி கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணி அப்புறம் தான் பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு என்ன கல்யாணம்லையா? அப்ப சாப்பாடு என்னங்க? பேச்சுலர்ஸ் எல்லாம் பட்னியா வசாங்கறாங்க, ஹோட்டல்ல தான் சாப்பாடு. அட நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க? நான் நீங்களா? ஆமா, காலையில ஜானிக்காக்கா வீட்ல டிஃபன், ராத்திரி பக்கத்து வீட்லயும் டிஃபன், மத்தியானமாவது உங்க வீட்டுல வடை பாயசத்தோட சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி சரி, சாப்பாடு இல்லைன்னா போகுது, சம்பளத்தையாவது கராரா பேசிடுவோம். மாசம் 30 ரூபாய், காலையில டெப்போல இருந்து பால் வாங்கி வச்சிருவேன், அப்புறம் ஊட்ட கூட்டி பெருக்கி தண்ணி அடிச்சு வச்சிருவேன். நினைச்சீங்களாக்கும், கண்டிஷன்ல சம்மதம் தானே? கண்டிஷன் இருக்கட்டும், உன்னோட பேசிய தொண்டை தண்ணி வத்தி போச்சு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. தாகமா இருக்குன்னு வயசு பொண்ணு கிட்ட தண்ணி கேப்பானுங்க. என்ன சொன்னீங்க? தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்ன சொன்னீங்க? அட என்னமா உன்னோட வம்பா போச்சு, தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரியா தான் கேக்குறீங்க. என்னது சரியா தான் கேக்குறீங்க? பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போட பாப்பானுங்க, கைய தொட்டும் வாங்குவானுங்க, பட்ட கைய படக்குன்னு உடைக்காம விட்டுட்டா பல்ல காட்டிட்டே பேரையும் கேப்பானுங்க. என்னங்க
என் பேரு செல்வி. என்ன செல்வி, ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு. எங்க? இங்கயா கிழிச்சிருச்சு. புதுசா ஜோரா இருக்கு. சிலுக்கா சிலுக்கு எடுத்து போட்டுக்க. நான் சீமா வீட்லயா பிறந்திருக்கேன். வேலைக்கார சிரிக்கிக்கு இந்த சீட்டி துணிய போறேன்னு ஜானிக்க கதை எடுத்து கொடுத்தாங்க. துபாரு செல்வி, நீ மாத்திரம் புடவை கட்டிக்கிட்ட கொண்ட போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சுக்கிட்டு ஆபீஸ் போற பொம்பள மாதிரி ஜம்முன்னு இருப்பேன். எனக்கு ஆசையா தான் இருக்கு. எங்க அம்மா கிட்ட கேட்டா புடவை கட்டிக்கிற ஆசையெல்லாம் உன் புருஷன் வீட்டுல போய் வச்சுக்கோ, இப்ப நான் குடுக்கறத கட்டிக்கிட்டு குப்பை கொட்டுங்கிறாங்க. உங்க அம்மா கிடக்குது, நீ மாத்திரம் சொல்லு, உனக்கு நான் புடவை எடுத்து தரேன். காட் பிராமிசா, உனக்கு நான் புடவை எடுத்து தரேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா செல்வி? செல்வி செல்வி அக்கா வந்து கீழ் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளுப்போ. அக்கா அக்கா, மாமா எனக்கு புடவை வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. இல்ல மாமா? ஆமாண்டி, உங்க மாமா பெரிய மன்மதராச வாயிட்டாரு. புடவை என்ன, மாளிகையே கட்டி தருவார். அது ஒண்ணும் எனக்கு தெரியாது மாமா. நீங்க புடவை வாங்கி தரல, உங்களை கொன்னுருவேன். நல்ல மாமா. காஃபி சாப்பிடுங்க. இத பாருங்க, புடவைன்னா பொண்ணுங்களுக்கு உசுர்தான். அதுக்காக புடவையை காட்டியே புடவையை பறிக்கலான்னு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னங்க. காஃபி சாப்பிடுங்க. சுமதி சுமதி புதுசு எடுத்தா தானே எனக்கு பழசு கிடைக்கும். அப்போ இத எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? தம்பி, அவ பிறந்ததுல இருந்தே பழசு கட்டி பழகிட்டா, திடீர்னு புதுசை கட்டினா அது அவ உடம்பையும் உறுத்தும், பாக்குறவங்க கண்ணையும் உறுத்தும். தம்பி, அடுத்த வீட்டு ஆம்பளை கிட்ட கையை நீட்டினா இந்த உலகம் காது முக்கெல்லாம் வச்சிடும். தம்பி தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிடுறீங்க, அது உங்க மனசுல இருந்து வர்றதா இருந்தா எடுத்துட்டு போங்க. வெறும் வார்த்தையா இருந்தா வச்சுட்டு போயிடுங்க. இந்தாடி துணி துணி நரிச்சியே, புது துணியே கிடைச்சிருக்கு. ஆத்தாடி, விலை ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்க. யாரு ஜானகிக்கா புருஷன் தானே வாங்கி கொடுத்தாரு. நீ வேற கால் கழுவுறதுக்கு வாக்கியா பக்கம் நடந்தா கூட நட நஷ்டமோன்னு கல்லையோ காகிதத்தையோ தேடுற கஞ்சா அந்த ஆளு, அவனா உனக்கு மனசறிஞ்சி வாங்கி கொடுப்பான். பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கே முரளி தம்பி, அதான் வாங்கி கொடுத்துச்சு. இனியா நீ அடுத்த கட்டத்துல நிச்சயமா விட போற. சுமதி உனக்கு போறா பாரு. பழமா
என்ன வேடிக்கை? ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் காத்தாட நின்னு வர வர உங்களுக்கு வீடு நாவே புழுக்கம் ஆயிடுச்சு. வெளிக்காத்துக்கு அலையறீங்க. புழுக்க வரப்ப வீட்டுக்குள்ளேயே ஃபேன் இருக்கு, அப்பப்ப போட்டுக்கங்க. என்ன வெளிக்காத்து பட்டு உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டா, அப்புறம் நான் கஷ்டப்படணும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சாப்பிடுங்க. சரி இச்சா. ஐயோ கல்லு நகர்ந்துருச்சு, கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கேன். கை வச்சுனா அப்புறம் பாரு, என்ன முடியாது, கீழே விழுந்துரும். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நீ அருணி ஆட்ட அடிக்கிறியா? நீ அருணி என்ன அழுகுன்றியா? இனியா? ஐயோ காயா, பழமா? ஹே கொடு கொடு. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் நல்லா விளையாடுனா. பின்னிட்ட போ, நீ மட்டும் இல்ல, இப்ப என் வயிறும் பசியில பின்னிக்கிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் நீங்க சாப்பிடலையா? எங்க வீட்டுல சோறு இருக்கு, சுமதி கொடுத்த சுண்ட குழம்பு இருக்கு, சாப்பிடுறீங்களா? என்னது சுமதி கொடுத்த சுண்ட குழம்பு இருக்குங்கிற? சுண்ட குழம்பா? அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கொண்டு வரியா? கொண்டு வந்தா சத்தியமா சாப்பிடணும். சத்தியமா சாப்பிடுறேன். அப்ப இருங்க. என்னங்க என்னங்க, ரொம்ப காரமா? இல்லம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறேனா, அதனால வர ஆனந்த கண்ணீர். உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கா? சுண்ட குழம்பு A1. சோறு நல்லா இருக்கான்னு கேட்டேன். வெள்ள சோத்துக்கு வழக்கமா சொல்ல முடியும்? ஒரு மனசு திருப்திக்காக தானே கேக்குறான். அற்புதமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. மாமா, மாமா, மஞ்சள் மாமா.
அம்மா போஸ். சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆ, போய் அக்கௌண்டன்ட் பொன்னுசாமியை கூப்பிடு. வெரி சாரி சார். ஏண்டா? காதலர்களை பிரிக்க கூடாது. என்ன? ஆமா சார், இப்ப அவரு கணக்கு பார்க்கல, காதல் பண்றாரு. டைபிஸ்ட் சசியும் அவரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஏயா, இது ஆபீஸா இல்ல பீச்சா? போய் கூப்பிடு ஆண்டாத. காதல் பண்றதுக்கு இடமா சார் தேவை? காதலி தானே சார் தேவை. காதலுக்கு இடமா தேவை? காதலி அப்படியே புளிப்பா ரெண்டு மாங்காய் போடுக்கா. என்னடி இது, உள்ள தாச்சிங்க தான் புளிப்பா மாங்காய் கேட்பாங்க, சின்ன பொண்ணு உனக்கு எதுக்கு? எனக்கு இல்ல, ஜானகி அக்கா முழுகாம இருக்காங்கல்ல அவங்களுக்கு. ஆஹா, அப்படியே இதுல ரெண்டு மாங்காய் போடு. என்னடா குள்ள ரெடி முழுகாம இருக்கியா, மாங்காய் கேக்குற? இது உள்ள இருக்க குழந்தைக்கு இல்ல, ஊற வச்சு சாப்பிடறதுக்கு ஊறுகா மாங்காய். வீட்டுக்கெல்லாம் கூட அக்கறைய வேலை செய்யறியா? எங்க வீட்டுக்கு இல்ல, பக்கத்து வீட்டுக்கு. என்ன பக்கத்து வீட்டுக்கா? பொண்ணு படிக்கிறாளா இல்ல பத்து பாத்திரம் தைக்கிறாளா? படிக்கிற அஞ்சாம் கிளாஸ். அடப்பாவி, அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுயா? இப்ப இருந்த செட்டப் பண்ணாதானே பிற்காலத்துல உதவும். ஒரு ஐந்தாண்டு திட்டமே போட்டு வச்சிருக்க. ஐந்தாண்டு திட்டம் போட்டு அடி வாங்கி செத்துறாத. அக்கா வீட்டுக்கு தானே போறீங்க, நம்ம வண்டியில இருங்க, வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். என்ன வச்சுட்டு நீ எப்படா ஓட்டுவ? உங்களை விட பெரிய ஆளுங்களே வச்சு ஓட்டிருக்க. நீங்க எல்லாம் வெரி சிம்பிள். சிடோன் சிடோன். வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே பஞ்சர் ஆயிடுச்சு. என்னடா ஒண்ணு இல்ல, ஒரு 40 காசு வேணுமா? முஞ்சிய பாரு, இன்னைக்கு யாரு முஞ்சில முடிச்சனோ ஆண்டவன் தலையெழுத்த தாரமாவே எழுதிட்டானோ. அம்மா அம்மா அம்மா, என்னடி இது, அம்மா அம்மான்னு அரை மணி நேரமா விஷயத்த சொல்லாம அழைச்சுக்கிட்டே இருக்க, உன் அம்மாக்கு என்ன வந்துச்சு? அம்மா சொல்லி தொலைய. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஜானகி அக்கா வீட்டுல டிவி இருக்கு. அதான் டிவி வாங்க நினைக்க பிள்ளை கொண்டாந்து காட்டிட்டு போயிட்டாலே, இப்ப என்ன அதுக்கு? இன்னைக்கு டிவில சினிமா காட்டுறாங்களாம்மா? ஆமாண்டி, டிவில சினிமா காட்டுவாங்க, டிராமா காட்டுவாங்க, பாட்டு காட்டுவாங்க, அதுக்கு என்ன இப்போ? இல்லம்மா, இன்னைக்கு புதிய வரப்புகள் படம் காட்டுறாங்களா, அதுதான் பாத்துட்டு வரலான்னு. அதானே, என்னடா எலி அமனமா ஓடுதேன்னு பாத்தேன். போற இருந்தா போக வேண்டியதானே, போ போய் தொலை. போயிட்டு வரமா? அடி அடி, படம் முடியற வரைக்கும் அங்கே உட்காந்துராத, இன்ற வரும்போது வந்து சாப்பிட்டுட்டு போ. யாருது? என்ன வேணும்? செல்வி இல்ல, அவங்க அம்மா இல்ல. நான் வந்து கொஞ்சம் வெளியே போறேன். போங்க. இல்ல, இந்த சாவி கொடுத்துட்டு போலான்னு. கொடுங்க. என்னங்க? செல்வி வந்தா வீட்டை கொஞ்சம் கூட்டி பெருக்கி வைக்க ஆட்சேபனை இல்லைன்னா உங்க பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? அக்கா யார் இது? நான் சுமதி கொஞ்ச நாள நீ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க, அத நிறுத்து.
உள்ள வா. சரி, இவ்வளவு வியாகியானம் பேசுறீங்களே, இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பந்தயம். பந்தயத்துல நீங்க தோத்துட்டா வழியை விட்டு இறங்கிடணும். என்ன? சரி, என்ன பந்தயம்? நான் சொல்றத அப்படியே நீங்க திரும்ப சொல்லணும். இவ்வளவுதானே? சரி சொல்லுங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. சொல்லுங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. திரும்ப திரும்ப வேகமா சொல்லணும். சொல்லலைனா மரியாதை கீழே இறங்கிடணும். இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச. இன்டர்வியூ விட்டாச்சு, அப்புறம் என்ன? எல்லாரும் எந்திரிங்க, 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 எந்திரிங்க. எல்லாரும் வீட்டுக்கு போய், எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க. எந்திரா, இல்ல சத்தம் போடாம போங்க. டடா டடா பதவி தரடா. ஒவ்வொருத்தரா போங்க. மெதுவா மெதுவா. என்ன? ஒண்ணு இல்ல. கைய விடுங்க. மேகங்களே வாழ்த்துங்கள், பாடுங்கள். நான் என் பேரு ஜானகி, உங்க பெரியப்பா மாவா. இவரு எங்க வீட்டுக்காரு. டிவி பார்க்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க. புதிய வார்ப்புகள் படம் ஓடிச்சு. இப்ப இன்டர்வல் விட்டுருக்காங்க. உன் வீடு பக்கத்து காம்பவுண்ட். பாருங்க, என்னடி ஆச்சு உன் தங்கச்சிக்கு? எங்கயாவது இதயத்தை கொடுத்துட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வந்துட்டாளா? உங்க முகத்துல குங்குமம். முதல்ல அதை தொடங்க. திரும்ப திரும்ப வேகமா சொல்லணும். சொல்லலைனா மரியாதை கீழே இறங்கிடணும். இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச. எனக்குள்ளீங்களேக்கோங்க. மக படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே பேசுறான். ஒருவேளை பார்த்த படம் லவ் சப்ஜெக்டோ? ஐயோ, உங்க புத்தி உங்களை விட்டு போகுதா? வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருங்களேன். வாயை வச்சுட்டு எப்படி பேசாம இருக்கிறது? வர வர இந்த வீடு பார்லிமெண்ட் மாதிரி ஆகி போச்சு.
குட் நைட். ஐயோ என்னங்க நீங்க, குட் நைட்டோ குட் நைட்டோ. அந்தந்த வீட்டுல பொண்ணுங்க பிள்ளைய பெத்து அம்மா அப்பா கையில பேரனை குடுக்கறாங்க. என் மவளுக்கு இன்னும் நானே பேன் பார்க்க வேண்டியிருக்கு. நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்டுல லோ லோன்னு கட்டிட்டு இருக்கேன். அதை பத்தி யாருக்குமே அக்கறையே கிடையாது. காலகாலத்துல உங்க கழுத்துல ஒரு முடிச்சு விழுந்துருச்சுன்னா நானும் போய் நிம்மதியா சேர்ந்துடலாம்னு பாக்குறேன். என்ன இது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இந்த தம்பி வீட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுத? வர வர இந்த வீடே ஒர்க் ஷாப் ஆயிடுச்சு. ஏன் தம்பி வண்டி ரிப்பேர்னா கடகணியில விட்டு பார்க்காம இப்படி கையில திருப்பினா வண்டி என்னத்துக்காகும்? சரியாயிடுச்சுங்கக்கா, நீங்க வந்த உடனே வண்டி பயத்திலேயே சரியாயிருச்சு. இன்னும் இந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா வண்டி தானா ஸ்டார்ட் ஆயிரும். தம்பி டாடா காட்டுது. வரேங்கா. போயிட்டு வாப்பா. உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. தெரியல, பக்கத்தில் இருக்கிறது அப்படியே தெரியுது. என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா? சரசு கடைசியில கடைய சாத்த வேண்டியதான். தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல ரெண்டு பாலை போடு. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டா டேய், இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட பொறப்ப கட்டி எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற, யாரடா சில்றங்கற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கய்யா. இதெல்லாம் வச்சுட்டு இது இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட போவான், போய் சொல்லுவா. ஐயா அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்கை திண்ணையிலதான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? டேய் இங்க என்ன பண்ற? கண்ண கலட்டி வீட்ல வச்சிருக்கீங்க. பாப்பனுடைய தெல்ல, நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போட வீட்டுக்கு. ஓஹோ பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க வாங்க. போற அது நியாயம்? என்னங்க நீங்க பெரியவங்க? நான் பெரியவ இல்லடா, நான் தான் பெரியவ. சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். ஏத்திக்கிறாமா வந்தது? இந்தாங்கம்மா, இது அம்ராபாலி ஸ்பெஷல் பிரிண்ட். இந்தாங்க இத பாருங்க, இது அன்னக்கிளி அசல் பருத்தில அப்படியே நீட்டுது. இந்தாங்க இது ஒருதலை ராகம் புடவை, ஒரிஜினல் நூல்ல ஒரே ஊர்ல தயார் செய்தது. என்னமா பாக்குறீங்க, கலர் போயிடும்னா? கலருக்கு கம்பெனி கேரண்டிமா? சுமதி இப்படி பராக் பாத்துருந்தா எப்படி? பளிச்சுன்னு ஒன்னு எடுத்துட வேண்டியதானே? ஒரே குழப்பமா இருக்குக்கா, எது எடுக்கிறதுனே புரியல. இந்த காலத்து வயசு பொண்ணுங்க புருஷனை கூட தானா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நீ என்னடானா ஒரு புடவைய கூட செலக்ட் பண்ண மாட்டேங்கிற.
ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. என்னால முடியலம்மா. ஆமாண்டியம்மா, எதுலயும் ஒரு தெளிவு வேணும். இப்படி தொட்டதுக்கெல்லாம் குழம்பிக்கிட்டு இருந்தேனா அப்புறம் குழம்பு ரசம் கூட ஒழுங்கா வைக்க முடியாது. இந்த ப்ளூ படைய எடுப்பா. அருமையான செலக்ஷன்மா. இந்த இதுவே உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதுவே எடுத்துக்க. ரோசாப்பூ ரவிக்கே காரி எடுங்க. ஆமா, கட்டுற புடவைக்கும் கால் செருப்புக்கும் சினிமா பேரை வச்சா நாடு எங்க உருப்பிட போகுது. இருங்க, போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன். அக்கா, இது நல்லா இருக்குல்ல? புடவையும் சரி புருஷனும் சரி, பெத்தவங்களா பார்த்து எடுத்து கொடுத்தா தாம்மா நல்லா இருக்கும். நாம அவசரத்துல ஆசைப்பட்டுட்டா வெளுத்து சாயம் போயிடும். புடவையும் சரி புருஷனும் சரி, பெத்தவங்களா பார்த்து எடுத்து கொடுத்தா தாம்மா நல்லா இருக்கும். நாம அவசரத்துல ஆசைப்பட்டுட்டா வெளுத்து சாயம் போயிடும். புரிஞ்சிக்கவே முடியல. தினம் இந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா வண்டி தானா ஸ்டார்ட் ஆயிடும். படவையும் சரி புருஷனும் சரி, பெத்தவங்களா பார்த்து எடுத்து கொடுத்தா தாம நல்லா இருக்கும். நாம அவசரத்துல ஆசைப்பட்டுட்டா வெளுத்து சாயம் போயிடும். ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமா. அப்ப போயிட்டு வாங்க. டாடா. ரொம்ப தேவை. ஒண்ணு இல்ல, வரட்டா? என்ன சார், சின்ன விஷயங்கள் எல்லாம் இப்படி குழம்பிட்டு இருக்கீங்களே, எதுவா இருந்தாலும் ஒண்ணு பேசி தீர்த்தரணும் இல்ல எழுதி தீர்த்தரணும். எழுதி தீர்த்தரணும் என்ன? என்ன சார், வெள்ள பேப்பர் எழுதுறீங்க? ஒண்ணு இல்ல, அப்படியே நமக்கு ஒரு காப்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா என்னோட செட்டப்புக்கு கரெக்டா இருக்குன்னு சொன்ன. போட வழிய ஈடியட்.
பார்த்தேனே அவள் பூக்கள் சுமந்திருக்கும் வானவில் இனி நானும் வாரம் போவேனே இசைவாசனை இனி நாடும் காதல் சிந்தனை வந்தால் போதும் உன் கண்ணால் கொஞ்சம் சம்மதி
என் பிரியமானவளே. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, இருக்கிறது மூணு பேர், அதுக்கு இவ்வளவு வேலை, எப்பதான் அக்கடானு படுக்க போறோமோ. என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு போய் குடிச்சிட்டு வந்து படுங்க, என்னால எழுந்திரிச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். என்னமா? ஒண்ணு இல்லம்மா. அம்மா என்னமா சொல்லு. பாத்ரூம் போணுமா? போறாண்டா போய் தொலைய, இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு. இதுங்கெல்லாம் எப்படிதான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து குடும்பம் நடத்த போதோ தெரியல. என் பிரியமானவளே, இது மனப்பூர்வமான மனித இதயத்தின் காதலுக்கான விண்ணப்பம். எனது காதல் காட்டாற்ற தோணியாக இருக்க நான் விருப்பப்படவில்லை. கட்டுப்பாடான கழிப்பு நிறைந்த பயணத்திற்கு உன் அனுமதியை வேண்டுகிறேன். நீதான் பேசாமடந்தே ஆயிற்று. உனது அனுமதியை அல்லது உன் விருப்பத்தை நாளை அடையாளம் காட்டினால் போதும். நாளை நீ பச்சை ஜாக்கெட்டை அணிந்து கொண்டால் அதை நம் காதலுக்கான அடையாளமாக கொள்வேன். சிவப்பு ஜாக்கெட்டை அணிந்து கொண்டால் எனது விருப்பம் நிராகரிக்கப்பட்டதாக கொள்வேன். உனது சிக்னலுக்காக எனது காதல் வாகனம் காத்திருக்கிறது. முடிவு நாளை உன் மௌன பாஷன். உன் பெரிய முரள். என்ன சில்லுன்னு இருக்கிய? காலையில குழாயில தண்ணி வருதோ இல்லையோ இது வந்துருது. இந்த பக்கம் ஒண்ணீங்கன்னா இதுலயாத பச்சை ஜாக்கெட்டை அணிந்து கொண்டால் அதை நம் காதலுக்கான அடையாளமாக கொள்வேன். சிவப்பு ஜாக்கெட்டை அணிந்து கொண்டால் எனது விருப்பம் நிராகரிக்கப்பட்டதாக கொள்வேன். மகள் காதல் திருமணம் செய்து கொண்டதால் மனமுடைந்த பெற்றோர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஐயையோ, நீ வள்ளிய துரத்தின மாதிரி நான் சுமதிய துரத்திக்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு அவ எப்படியும் பச்சை புடவையோட வந்துடணும். அப்படி வரல, நான் உன் பிரதர் விநாயகர் மாதிரி பேச்சுலராகவே இருந்துடுவேன். அப்படி ஒரு நிலைமைய உன் பக்தனுக்கு ஏற்படுத்தினாப்பா, தயவு செஞ்சு அவளை பச்சை புடவையோட வரவை. நான் வரட்டா? இவளா? இவ எங்க இங்க வந்தா? இவ கையில லெட்டர். ஒருவேளை அவ தூக்கி போட்டாளோ? பச்சை புடவையோட வந்திருந்தா மோட்டார் சைக்கிள் பின்னாடி உட்கார வச்சு டூயட்டாவது பாடியிருப்பேன். இல்ல சிகப்பு புடவையோட வந்திருந்தா அவ கண்ணெதிரிலே மலையில இருந்து குதிச்சு காதலோட ஆழத்தையாவது காட்டியிருப்பேன். ரெண்டும் கெட்டானா மஞ்சள் புடவையோட வந்திருக்காளே. மஞ்சளுக்கு என்ன அர்த்தம்? ஏயா யோ, சும்மா அப்பத்த இருந்து கீ கீனு ஆரம் அடிச்சுட்டு இருக்கே, சிக்னல் பத்தி தெரியாம எதுக்கு வண்டி ஓட்டுறீங்க? ஏன் அவசரப்படுற? மஞ்சள் விழுந்ததுக்கு அப்புறம் தான் பச்சை விழும்.
தரும் அங்கை இதழில் உங்கை தொடுமல செங்கை கங்கை சுகந்தரும் அங்கை இதழில் உங்கை தொடுமல செங்கை சிந்தும் சுகசந்தம் சொந்தம் உயிர் பந்தம் சிந்தும் சுகசந்தம் சொந்தம் உயிர் பந்தம் துணையுடனே இரவு வரும் தினம் தினம் சுகம் தரும் துணையுடனே இரவு வரும் தினம் தினம் சுகம் தரும் மயங்க மயங்க மலர்ந்த நினைவு வளர்ந்தது மனதில் அழகு வடிவம் சிரித்ததே மேக தீபம் சூடு மாலை அவள் நெஞ்சின் அனுராக கவிதை ஆயிரம் பொன்னூஞ்சல் ஆடிடும் என் நெஞ்சில் மேக தீபம் சூடு மாலை அவள் நெஞ்சின் அனுராக கவிதை இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா மொய்யின்றான் பையன்றான் ஆயிரம் தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிள்ளைய பிடிக்க வேண்டாம் கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கா ஆமா ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கெல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்களே தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா அடியே அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேரை வச்சிடாரு மனசுக்குள்ளேயே கட்டிடத்துக்கு அத்துவாரத்தை போட்டு வச்சிருக்கேன் என்னதுங்க நம்ம பக்கத்து வீட்டு முரளிய பத்தி நீ என்ன நினைக்கிற அவனுக்கு என்னங்க பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான் இருக்கல அப்புறம் என்ன இழுக்கிற இருந்தாலும் ஆயிரம் காலத்து பயிர் இல்லீங்களா அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா பையன் என்ன குளமோ கோத்திரமோ பொல்லமா அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும் நீ என்னமோ நவாப்பு பரம்பரையில போறத மாதிரி பேசுற அடி போடி நம்ம கோத்திரத்தை தோணுனா குப்பை தாண்டி கிளம்பு அப்பனா தகாலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது அடுப்பு கறிவித்த குடும்பம் என்னது தனம் வேணாம் என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா ஆமா எவ்வளவு நவாப்பு பரம்பரையில பிறந்தவன் இருப்பா அவளை போய் கொஞ்சுங்க அடியே ஒரு கணக்குக்கு சொன்னேன் கடைசி நேரத்துல கொல்லி வைக்க ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது புரியுதா ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு இல்லன்னா ஆண்டவா சோதிச்சுட்டியடா ஏண்டி ஆண்டாளு அரை கிலோ போதுமா போதும்க்கா பாத்து சொத்த இல்லாம போடுக்க ஏண்டி இப்படி வீடு வீடுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு இருக்கியே உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டாமா காலாகாலத்துல மூக்கணாங்கயிறு போடுறீ அப்பதான் உன் மனசுல இருக்கிற பாரம் நீங்கும் பாக்கணும்க்கா நீங்களா ஒரு நல்ல பையனா பாத்து சொல்லுங்களேக்கா முனிமாவன் கந்தசாமி ஹோட்டல்ல சர்வ வேலை பாக்குறான் தங்கமான பையன் முடிச்சிருவோமா அக்கா என்னடி ஹோட்டல்ல வேலை செய்யறான்னு பாக்குறியா ஆயிரம் ரெண்டாயிரம் சீர் பண்ணு ஒரு சாய கடை வச்சு குடுத்துடலாம் நாளைக்கு நான் யோசிச்சு சொல்றேன்க்கா சரி சரி நாளைக்கு யோசனை பண்ணி சொல்லு என்ன சார் ஆச்சு தலையில அடி பலமா பட்டுருச்சு ரத்தம் நிறைய போயிட்டது பணம் அதிகமா செலவாகும்னு டாக்டர் சொல்றாரு பணம் அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல தம்பி வெரி சாரி மிஸ் ஆரம் செல்வி எல்லாரையும் போல ஆறுதலுங்கிற பெயர்ல உன்னை நான் அழவைக்கு ஆசைப்படலை எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு இனிமே அழறதுல எதை விட்டுடலாம்னு இருக்கேன் எங்க அம்மா என்ன அதை விட்டுட்டு போயிருக்கு நீ அனாதையா உன்னை தன் கூட பிறந்தவளா நினைக்க சுமதி இருக்கா உன்னை தன்னோட மகளா நினைக்க
அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது உனக்கு என்னமா கவலை? இதோ பாரு செல்வி, நான் இருக்கிற வரைக்கும் நீ அனாத இல்லை. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் இருக்கேன். இந்த பொண்ண ஒருத்தங்க ஒப்படைச்சிட்டு போயிருந்தா பாரம் இல்லாம போயிருக்கும். பாரத்தை என் தலையில கட்டிட்டாள். ஆமா நீ, அவ சாவோட போராடிட்டு இருந்தா, டாக்டர் நிறைய செலவாகும் சொல்லிட்டாரு, மருமக புள்ள எடுக்க போற வயசுல மாறு நிறைய நகைய போட்டுட்டு நெடுநெடு நின்றுட்டு இருந்தியே, காது தோட்டையாவது கழட்டி கொடுக்கலாமான்னு உனக்கு தோணிச்சாடி? ஐயோ ஆமாங்க, எனக்கு தோணவே இல்லையே. உனக்கு தோணாதுடி, கொஞ்ச நாள் பழக்கம்னாலும் கழுத்துல இருக்கிற செயினை பட்டுன்னு கழட்டி கொடுத்ததே அந்த முரளி தம்பி, அதுதாண்டி மனசு. அடியே இப்ப சொல்றேன்டி, முரளி தாண்டி இந்த வீட்டு மருமக. அது வந்துங்க. வந்துட்டும் போயிட்டு இருக்கு, எனக்கு டைம் இல்ல, மணி 12 ஆகுது. மார்க்கண்டேயா? மார்க்கமே இல்லையா அப்பா? இருக்கப்பா இருக்கு, அதான் வெட்டிக்கிட்டு இருக்கல்ல. ஓ, நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இஞ்சின்ல கறி எள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்டா ஒரு தெருவுக்கே வருமியா? ஒரு கிலோ நெஞ்சு கறி போடியா? என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டயா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா மூளை கறி போடியா? ஓ, முதல்ல நான்டா மூளை கறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறைய ஒழுமும் இல்ல, நீயும் கேக்குற அவனும் கேக்குற, நான் யாருக்கு குடிக்கல? எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான், எனக்கு தான். ஐயோ பூதம், அவருக்கு தான் மூளை இல்ல, அவர்க்கா கொடுத்துருக்கு. கங்கிராச்சுலேஷன் மிஸ்டர் முரளி, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன சார்? உங்களை பெங்களூர் பிரான்ச் மேனேஜர் அப்பாயின் பண்ணிருக்கு. அநேகமா நீங்க அடுத்த வாரம் டியூட்டில ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். என்னடா காத்து போன டயர் மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சிட்டு வர, வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது, டீட் ஒன்னும் கிடையாதா? வேலையில தான் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, ஆனா வாழ்க்கையில இன்னும் கிடைக்கலையே. என்னடா மாடு மிரண்டுச்சா? ஆமா, எப்போ ஸ்டெடியா இருந்தா இப்போ மிரல. காலையில நல்லா இருக்கா, சாயங்காலம் சினுங்கிறா, அவளை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. ஆமா, நீ புரிஞ்சுக்கிறதுக்குள்ளார உனக்கு வயசாயிட போகுது. டேய், எதையும் நாளைக்கும் தள்ளி போடக்கூடாது, பட்டுன்னு உண்டு இல்லைன்னு கேட்டுப்படணும். இன்னைக்கே கேட்டுறேன். நடந்துக்கலையேங்க ஆரம்பத்துல இருந்தே உங்க மௌனம் புரியாம தான் வார்த்தையில பதில கேக்குறேன். பிளீஸ் பிளீஸ். நான் அந்த அம்மா வயித்துல பிள்ளைய சுமந்துகிட்டு என்ன பிரச்சனைய சுமக்க வச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க பிரசவத்துக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை ஒரு சுகப்பிரசவம் ஆகும் நம்புறேன். அடுத்த வாரம் நான் ப்ரமோஷன்ல பெங்களூர் போறேன். உங்க சம்மதத்தை பச்சை புடவையோட இதே குன்றத்தூர் கோவில்ல வர வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கிறேன். சரியோ தப்போ, இப்போ உங்க மௌனத்தை எனக்கு சாதகமா எடுத்துக்கிறேன். என்ன சுமதி, புறப்படலாமா? போலாங்கா. இல்ல, வேலை ஏதாவது இருந்தா இருந்து பார்த்துட்டு போவோமேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போலாங்கா. நம்ம நாட்டுல படிச்ச பசங்க சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஒரு ராக்கெட்டாவது விட மாட்டாங்களான்னு நானும் பாக்குறேன். அத பத்தி ஒருத்தனுக்கும் அக்கறை கிடையாது.
ஆனா அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்கு மட்டும் ஆள் அழுக்கு ராக்கெட் விடுறானுங்க. உனக்கு கூட ராக்கெட் எல்லாம் வருது போல இருக்க. என்னம்மா மலைச்சு போய் நின்னுட்ட? அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா. எனக்கு எல்லாம் தெரியுமே அக்கா. அது வந்துக்கா அந்த ஆள் தான் ஏதேதோ சொல்லிட்டு நான் வேண்டாம் சொல்ல சொல்ல வீட்டுக்குள்ள வீசி எறிஞ்சிட்டாரு. நான் அதை எடுக்க வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா நான் அதை எடுக்காம விட்டு வேற யாராவது பார்த்தா என்னை பத்தி தப்பா நினைப்பாங்களேன்னு தான் எடுத்தேன். ஆனா நான் அதை கிழிச்சறிஞ்சிட்டேன்க்கா. படிக்கூட இல்ல. ஏமா இந்தில எழுதியிருந்தானா? இல்லக்கா தமிழ். நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களாக்கா? உன்ன நம்புறேன். ஆனா உன் வயசை நம்ப முடியலையே. நானும் 16 வயசு தாண்டி வந்தவ தான். எனக்கும் ராக்கெட்லாம் வந்திருக்கு. நானும் உன்ன மாதிரி தான் எடுக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அதை யாராவது எடுத்து அதை படிச்சு என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோன்னு பயந்து தான் உன்ன மாதிரியே எடுத்தேன். உன்ன மாதிரியே படிச்சேன். அத படிச்சதுதான் நான் என் வாழ்க்கையிலேயே செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கு பிறகு எல்லாமே தப்பா போயிடுச்சு. பெத்த தாய் தகப்பனு கூட பார்க்காம இருந்துடலாம். ஆனா அவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாதுங்கிற மாதிரி என் மனசு அவனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. அவனும் என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். கதைகள்ல படிச்ச, சினிமாவில பார்த்து பழகி போன கதாநாயகியா நானும் ஆயிட்ட மாதிரி என் மனசு குதி போட்டது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு இந்த ஊரும் உலகமும் தடையா இருக்குமோன்னு அவன் ஓதின மந்திரத்துல நான் மயங்கி போனேன். நாங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு கூட உற்சாகமா முடிவு பண்ணினோம். ஆசைய மனசுலயும் அம்மாவோட நகைகளை பெட்டிலையும் சுமந்துக்கிட்டு அவனுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். தினமும் நேரம் கழிச்சு வர்ற ரயில் அன்னைக்கு நேரத்தோடவே வந்துடுச்சு. தினமும் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே எனக்காக காத்துட்டு நிக்கிறாவ அன்னைக்கு நேரம் கழிச்சு கூட அங்க வரவே இல்லை. ட்ரெயின் போயிடுச்சு ஆனா அவ வரவே இல்லை. அவனோட போடத்தனம் அவனை வரவிடாம தடுத்திருக்கும்னு முடிவு பண்ணினேன். அவனுக்கு பதிலா எங்க அப்பா வந்தார். நான் மிஸ்ஸஸ் கோபாலா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பதா தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லம்மா. நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே வெந்துகிட்டு இருக்கேன். என் கணவர் என்ன கட்டி அணைக்கிறப்பெல்லாம் எவனோ அணைச்ச உடம்பு தானே இதுன்னு எனக்குள்ளேயே நெருப்பா எரியுதுமா. அந்த கொடுமையான உணர்ச்சிய என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அதை அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறியா? அதை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிறியா சுமதி? காதல் கதைகள்ல படிக்கிறப்போ சுகமா இருக்கிற சமாச்சாரம்மா. ஆனா வாழ்க்கையில ஏதோ என் மேல படிஞ்ச கரைகளால உன் மேலையும் கரையை படிய வச்சு பக்கத்துல நிறுத்துறதா நான் பேசுறேன்னு நினைக்காத. யாருக்குமே தெரியாம என் வாழ்க்கையில் நடந்து போன அந்த இருட்டான சமாச்சாரத்தை நான் வெக்கத்தை விட்டு உன்கிட்ட ஏன் சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு நீயும் இப்படி ஒருத்திக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுதான். என்னோட அனுபவத்துல காதலுங்கிறது ஒரு அவசரமான உணர்ச்சிமா, கல்யாணம் ஒரு அமைதியான உணர்ச்சி. காதலிச்சுதான் தீரணும்னு உன் மனசு கட்டாயப்படுத்தினா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் காதலி. அக்கா நான் கையில பிள்ளையோட வர்றப்ப உன் கழுத்துல தாலியோட அப்பா அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ள பக்கத்துல உன்னை நான் பார்க்க ஆசைப்படுறேன். சரியோ தப்போ இந்த மௌனத்தை சரின்னு எடுத்துக்கிறேன். சா
சாப்பிட்டீங்களா? வீட்டுக்குள்ள புழுக்கமா இருக்குன்னு வெளிக்காத்து வாங்க போனியா? என்ன சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. எங்க போயிட்டு வர? கோவிலுக்குதான். அம்மன் கோயிலுக்கா இல்ல ஆண்டவன் கோயிலுக்கா? வார வாரம் போற கோவிலுக்குதான். வார வாரம் போறியா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் நீங்கிடுச்சு. வார வாரம் பாக்குற கடவுளை தானே இன்னைக்கும் பாத்திருப்பேன். அந்த ஆண்டவன் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் வரம் கொடுத்திருக்கானே? ஒரு பேச்சுக்கு சொன்னமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வர வர உனக்கு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் மனசு திருப்தி ஆயிடுது இல்ல? என்ன சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா? வர வர உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. அப்பா, என்னடி புள்ள அப்ப மூஞ்ச பாக்குறது துடிக்கிறானா? உங்க புள்ளையாச்ச, துடிக்காம இருப்பானா? அந்த புள்ள தன்னோடதுன்னு இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கானே. போஸ்டர்ல வெடிகுண்டு வந்ததுன்னு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்போ எனக்கு வேடிக்கை தான் இருந்தது. ஆனா அந்த வெடிகுண்டு என் வீட்டு அட்ரஸ்க்கே வந்துருச்சுடி. என்ன சொல்றீங்க? நான் என்னடி சொல்றது? அதான் வாசனைக விளக்க உரையே எழுதியிருக்கானடி. அவன் புள்ளைக்கு நீ அம்மா ஆகலாம், என்ன அப்பனாக்க பாக்குறிய நீ? சத்தியமா இந்த தாலி மேல ஆணையா சொல்றேங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்யலங்க. இத தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லிருப்ப, தாலி கட்டுறதுக்கு பிறகு இப்ப என்கிட்ட சொல்றிய? உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற டைலாக்கே இதனடி? தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எந்த துரோகமும் செய்யலங்க. வயிற்றுல இருக்கிற இந்த புள்ள மேல ஆணையா சொல்றேன், என்ன நம்புங்க. வயிறு நிறைய துரோகத்தை சுமந்துட்டு வாய் நிறைய பொய் சொல்றீ? என் மான மரியாதை எல்லாத்தையும் கப்பல் எடுத்து. அவசரப்படாதீங்க, அந்த லெட்டர் வச்சு எந்த முடிவு பண்றாதீங்க. நான் காதலிச்சது என்ன உண்மைதான், ஆனா உன் கதையை தான் இந்த லெட்டர் விளக்கமா சொல்லுதடி. ஜானகி பாத்துக்க, நான் பாஸ்வேர்டு வச்சு கொண்டு வரேன். பாத்துக்க, நான் போய் டாக்டர் கூட்டி வந்துடுறேன். சுமதி, பிறந்த இந்த குழந்தை சத்தியமா சொல்றேன், நான் மனசால தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா உடம்பால தப்பு பண்ணலமா? கல்யாணத்துக்கு முன்னால நான் ஒருத்தரை மனசார காதலிச்சது உண்மைதான், ஆனா அந்த தப்புக்காக இன்னைக்கு நான் எந்த நிலைமையில தண்டனை அனுபவிக்கிறேன் பாத்தியா? நான் செத்தாலும் எனக்கு வந்து இந்த அவமானம் சாகாது. சுமதி, நான் ஏன் உன்னை அடிக்கடி எச்சரிக்கை பண்ணினேன்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? வேலி இல்லாம விதை விளைச்சல் ஆகுறதும் சரி, தாலி ஏறாம பொம்பளை தலை தூக்குறதும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அது ஆபத்துல தாமா போய் முடியும். ஜானகி,
அடியே என் பொண்டாட்டி. காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு நாலு வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம் ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க இத வர. யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அமுச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லன்னு பாதிரி எந்திரிச்சு வந்தாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க. நீ என்ன சௌக்கியமா? நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தாங்கிட்ட பேசிட்டு இதோ வந்துடுறேன். அத்தா அத்தா அத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லிய வரணுமா? சேச்சே, ஆயவன் சொல்லுங்க, என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தா, போன தடவை வந்தப்பவே கேட்க நினைச்சேன், என்ன ஒரே பொம்பளை குழந்தை எடுத்துட்டீங்க, இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு, ஏன் நேரம் ஐயா. என்னங்க, நானும் அண்ணிய நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு அவங்களோட படுத்துறேன். படுங்க படுங்க, நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய நிறைய சமாச்சாரம் பேச வேண்டி இருக்கு. நீ இங்கே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கும், நீ இங்க காத்து இல்லாமலே படு. இல்லாம வித விளைச்சல் ஆகுறதும் சரி, தாலி ஏறாம பொம்பளை தலை தூக்குறதும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் அது ஆபத்துல தாம போய் முடியும். முரளி பேசுறேன். இத பாருங்க, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்ட பொண்ணு. நீங்க என்ன கட்டுப்பட்டேன்னு சொல்லலாம், ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுலதான் சந்தோஷமும் இருக்குன்னு நினைக்கிறேன். முரளி, நான் உங்களை பார்க்க தயாரல்ல, உங்களோட பேச தயாரல்ல. நீங்க எனக்கு வேண்டாம், எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு இது போதும். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க பிளீஸ். நான் உங்களை பார்க்க தயாரல்ல, உங்களோட பேச தயாரல்ல. நீங்க எனக்கு வேண்டாம், எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு இது போதும். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க பிளீஸ்.
இந்தாங்க மாமா சிகரெட்டு தீப்பெட்டியோ. செல்வி மீதி 30 காசுக்கு கடல உருண்ட வாங்கி தின்னுட்டேன். நீ திங்கிற, நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா. ஒரு காப்பி போடணும்னா கூட பால் எங்க இருக்கு, காப்பி தூள் எங்க இருக்குன்னு தெரியாம ரொம்ப அவஸ்தப்படுறேம்மா. உள்ளார அடுப்புல தோசைகள் போட்டிருக்கேன், உன் கையால ஒரு தோசை சுட்டு கொடுமா. சரி அப்ப நீங்களும் வாங்க. நானுமா? ஆமா, ஒரு தடவை நான் சுடும் போது நீங்க பாத்துக்குங்க. அப்பதான் அப்பப்ப தேவைப்படும் போது என்ன தொந்தரவு பண்ணாம நீங்களே சுட்டுக்கலாம் இல்ல. தாப்பால் போடுற நம்ம பழகிறது யாருக்கு தெரியாம இருக்கிறது. இத பாரு, நீ தப்பு தப்பா பாக்குற, தப்பு தப்பா பேசுற, மரியாதையே கதவு தர. தப்பிக்க மட்டும் நினைக்காத. செல்வி, யார் இப்படி செஞ்சது சொல்லுமா? மாடி வீட்டு ஜானுக்காக புருஷன் தோசை தொட்டு கொடுக்க சொன்னான். நான் எதார்த்தமா சுட போனேன். அவன் கதை சாத்திட்டு பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணும். கொஞ்சம் வர வேண்டாம், தயவு செஞ்சு போகாதீங்க. வேண்டாங்க, சொன்ன கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன செல்வி இது, கொஞ்சம் கூட ஈவ இருக்க இல்லாம ஒரு அநாத பெண்ணு கிட்ட இப்படி மிருகத்தனமா நடந்திருக்கா? அவளை போய் சும்மா விடுறதா? உங்களை கையெடுத்து கும்பிடுற. இப்ப நீங்க அங்க போய் தகராறு பண்ணா இந்த விஷயம் ஊர் பூரா தெரிஞ்ச அம்மான மரியாதெல்லாம் போயிடும். சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. உனக்கு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக அவனை இன்னைக்கு விட்டு வச்சோம்னா நாளைக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட இதே மாதிரி தானே கையை நீட்டுவான். இனிமே அவன் எந்த பொண்ணையும் கண்ணால கூட பார்க்க முடியாது. என்ன சொல்ற? எவ்வளவோ கெஞ்சன, கதர்ன, என்னால முடியல. கடைசியில அங்கிருந்து பாட்டில் எடுத்து முகத்திலே வாங்கி அடிச்சுட்டு வந்துட்டேன். சரி போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா. போ செல்வி, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. போய் முகத்தை கழுவிட்டு துணியை மாத்திட்டு வா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? சொல்லியா, என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? செல்வி, நீ விளையாட்டுத்தனமா பேசுறியா இல்ல நிஜமாவே பேசுறியா? ஆமா,
ஊர்ல இருக்கிறவன் என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல நான் எப்படியா விளையாட முடியும்? இத பாருமா, நீ ஒரு அனாதைங்கிற வேதனை உனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட ஆதரவா பழகினேன். அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி? என்னைக்குமே என் மனசுல உன்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயத்தை நான் வச்சுக்கல. அத நீ பைத்தியக்காரத்தனமா காதல வளர்த்துக்குவேன் எனக்கு எப்படி தெரியும்? என்னங்க இது கூட தெரியுது? மாப்பிள்ள தம்பி எப்படிப்பட்டவரு என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு உங்களை ஊர் காமிச்சா மார்க்கெட்டுக்கு போய் கரிகா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே. வாய மூடி, உன் புருஷனை பத்தி என்னைக்காவது நீ உயர்ந்த அபிப்பிராயம் வச்சது உண்டாடி? ஏண்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் என்ன மடையனா? மாப்பிள்ள வீட்டுல ஓசிலே வாங்கிட்டு வந்தேன்டி. என்னது, மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஓசிலியா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு எரிச்ச வரும். ஆமா, இந்த ரோஷத்துல மட்டும் ஒன்னும் குறைச்சல இல்ல. சம்பந்தமே பேசாம சம்பந்தி வீட்டுல கை நீட்டினா அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்கிட்ட வரதட்சணை எதிர்பார்க்கறதுல புண்ணியம் இல்லன்னு நினைப்பாங்க, வேற என்ன? சரி அதை விடுங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்படி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த இடமா இல்ல குறைச்சலா இருக்குமா? நமக்கு அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, அந்த அளவுக்கு வசதி. இருந்தாலும் நம்ம பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டின கப்பனை குப்புற உளுந்தவங்க ஒரு மணி நேரம் எந்திரிக்கல. அப்புறம் நான் தாண்டி தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டேன். நிஜமாவா? ஆமாண்டி, மாப்பிளையோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணோட போட்டோவை கொடுங்க, நாங்க மாப்பிள்ள கிட்ட காட்டிட்டு முடிவு சொல்றோம்னு சொன்னாங்க. மாப்பிள்ள கிட்ட நீங்க என்னங்க புதுசா காட்ட போறீங்க? மாப்பிள்ள தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்காரு என் பொண்ண அப்படின்னு சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் என்ன, நான் விவரத்தை சொன்னேன். முரளி நம்ம பக்கத்து வீட்டுல குடியிருக்காரு, நம்ம பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்காரு, அதனாலதான் நான் சம்பந்தம் பேசலான்னு வந்தேன்னு சொன்னேன். அடுத்த வாரமே நாங்க வர்றோம், நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு சந்தோஷமா சொல்லிட்டாங்க. தேனருவியில் நனைந்திடும் மலரு தீரனா தீரனா தொடரும் கதையோ தேனருவியில் நனைந்திடும் மலரோ.
எதிர்பார்க்கிறேன். Thank you.
நான் விரும்பின உனக்கு ஒரு வாழ்க்கை துணைதான் தேவைப்பட்டது. ஆனா என்ன விரும்பின இவளுக்கு ஒரு வாழ்க்கையே தேவைப்பட்டது. ஒருத்திக்கு வாழ்க்கை துணையா இருக்கிறத விட இன்னொருத்திக்கு வாழ்க்கையாவே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அக்கா, உங்க வீட்டு சோரத்தினதுனாலதான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்.